ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாத்து ஹேர் கிளிப் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு 15 inches நீளமும் 9 inches அகலமும் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி வந்துட்டு இதை ரெண்டாக மடக்கி இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மெஷின் இருக்குன்னா மெஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா கைநூல் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு கைநூல் தான் போட்டு எடுக்கிறேன். ஃபுல்லாகவே கைநூல் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை வந்துட்டு நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்துக்கிறேன். நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்டிச் பண்ண இடம் சென்டரில் வர மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. இனி இந்த பீஸ்லேருந்து ரெண்டு எண்டு பகுதியும் எடுத்து சென்டரில் வர மாதிரி மடக்கி போட்டுக்கலாம். வீடியோவில் காமிக்கிற மாதிரியே கரெக்டாக மடக்கி போட்டுக்கோங்க. இனி சென்டரில் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி சென்டரில் பிடிச்சு குட்டி குட்டி மடக்கு வர்ற மாதிரி மடக்கி எடுத்து கைநூல் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே இருக்கிற பீஸை ரெடி பண்ணிட்டோம். இனி பார்த்தீங்கன்னா 15 inches நீளமும் 15 inches அகலமும் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு முக்கோண ஷேப்பில் மடக்கி எடுத்ததுக்கப்புறமா ரெண்டு சைட்லையும் முக்கால் அளவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இனி இதை நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்துக்கலாம். நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்ததுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற இந்த சின்ன ஹோலையுமே உள் பக்கமாக மடக்கி கைநூல் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி மேல் பக்கத்துலேருந்து குட்டி குட்டி சுருக்கு வர்ற மாதிரி இதே மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. மடக்கி எடுத்ததுக்கப்புறமா இந்த சென்டர்லேயுமே கைநூல் போட்டு ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பீஸையும் இந்த பீஸையும் சேர்த்து சென்டரில் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இனி அதே கிளாத்தில் இன்னொரு குட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு மடக்கி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த போவோட சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ண நூல் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த பீஸை சென்டரில் வச்சுட்டு ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி வந்துட்டு ஒரு ஹேர் கிளிப் எடுத்திருக்கேன். சென்டரில் இருக்கிற இந்த பீஸை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஈஸியாக கிளிப்பை வைக்கிறதுக்காக தான் சென்டரில் இருக்கிற பீஸை ரிமூவ் பண்ணியிருக்கேன். இனி சென்டரில் இந்த கிளிப்பை வந்து வச்சு விட்டதுக்கப்புறமா ரிமூவ் பண்ண பீஸை எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே இந்த கிளிப் வந்துட்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கிளிப்போட பின்னாடி இந்த கிளாத்தில் படுற மாதிரி ஃபெவிக்யூக் போட்டு டைட்டாக ஒட்டிட்டிங்கன்னா இந்த கிளிப் வந்துட்டு இந்த போலில் ஸ்ட்ராங்காக ஒட்டி இருக்கும். இப்போவே நமக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இல்லை கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபெவிக்யூக் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு சூப்பரான ஒரு போ நம்ம கையாலே ரெடி பண்ணிட்டோம். நாம் வைக்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கிளாத் இருந்துச்சுனாலே இதே மாதிரி ஒரு போ நம்ம மேக் பண்ணிடலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.